அவர் கையில வாட்ச் இல்ல. வாவ் வாவ் சூப்பர். Excuse me, which side is the cargo section? I don't know. I'm sorry. என்னது சாரி? இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எது வேணாலும் செய்வீங்க. மன்னிச்சிடுங்க. அழகான பொண்ணை பார்க்க வேண்டியது, இடிக்க வேண்டியது, அப்புறம் சமாளிக்க வேண்டியது. இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கேஸ் நம்ம எவ்வளவு பாத்துருக்கோம். ஒரு அழகா ஸ்டைலா பர்சனாலிட்டி, அதுல பிளேல ஒரு ஆம்பளைய பார்க்க வேண்டியது, சண்டை கிளிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி சாரி சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் லவ் லவ்னு அலைய வேண்டியது. ஐயோ டாக்ஸி நடக்கணும். அண்ணே வச்சுக்கங்க. சார் சார் சார், ஐயோ பேசி பேசி மயக்கம் போட்டீங்களா? நான் அவர் கம்பெனி வேலை தேடி போயிட்டு இருந்தேன், ஹாஸ்பிட்டல் போக வச்சுட்டீங்களே. சரி டிரைவர். எப்படி இருக்காரு? நல்லாயிட்டார். வெரி குட். இருங்க, எங்க போறீங்க? அவங்க நல்லா ஆயிட்டாரு, என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் வரேன். இதை பாருங்க, எதையும் எதிர்பாராம செய்யறது தான் உண்மையான உதவி. அதை நீங்க செஞ்சிட்டீங்க. ஆனா அவருடைய கடமை என்ன முடியலையே, அதான் உள்ள கூப்பிடுறாரு, போய் பாருங்க. போங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் கிருஷ்ணன். நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். உங்களை காப்பாத்துறதுக்காக நன்றி சொல்ல போறீங்க. வெல்கம் வெல்கம், டேக் கேர். இருப்பா இருப்பா, என்ன அவசரம் சார்? என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு, அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி முதலாளிட்ட கொடுத்து வேலை வாங்கணும். உங்க வேலையில நம்ம வேலை டிலே ஆயிடுச்சு, நான் வரேன். இரு இரு, என்ன லெட்டர், எந்த ஃபேக்டரிக்கு, யார் எழுதினது? ரொம்ப தேவையா உங்களுக்கு? இதா உட்காரு. ஆ உட்காரு. கொடுங்க சார். இருப்பா, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற. இது ஹாஸ்பிட்டலுக்கா? என்னவாடி என்ன பார்த்த கல்யாணம் மாதிரி தெரியும் சார். பார்த்தா தெரியாது பா, சொன்னா தான் தெரியும். தெரியாது சார். நீ ஆகல. அப்ப உனக்கு குழந்தைங்க கிடையாது? சார் ரொம்ப படுத்திருக்க சார், உங்களை காப்பாத்ததே தப்பு. தங்கி அடி 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 அடிச்சு சாப்பிடிச்சுக்கணும். இருப்பா இருப்பா இருப்பா, நான் விஷயத்துக்கு வரேன். உனக்கு வேலை கிடைச்சாச்சு? எப்படி சார்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த இடத்துல போய் பாரு, உனக்கு வேலை கிடைச்சா மாதிரி. இந்த கார்டு காட்டினா வேலை கொடுத்துருவாங்களா? எஸ் இது உங்க பேர் மட்டும் தான் இருக்கு, நீங்க யாரு என்ன ஒண்ணும் இல்லையே. தேவையில்லை, இந்த கார்டை கொண்டு போய் எங்க கொடு, இதோட மகிமை உனக்கு புரியும். மேடம், பெரிய முதலாளி விசிட்டிங் கார்டு கொடுத்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, அவன் உங்களை பார்க்கணுமா? உள்ளவர் சொல்லுங்க. ஓகே மேடம். உங்க எப்படி பேர் என்ன? மிஸ் சாந்தி தேவி. பொம்பளைங்களை தவிர வேற யாரும் உங்க கண்ணுக்கு தெரியாதா? தாய் குலம் சார். உள்ள கூப்பிடுறாங்க, கட்டிட்டு உள்ள போங்க. சரி, வைத்தறிச்சல்.
அங்க கமராட்டிங்க பொறுக்கீங்க பேமானிங்க லுச்சாபத்துக்கு தான் வேலை செய்வாங்க. குட் மார்னிங் மேடம். என்ன சொன்ன? பொம்பளைக்கு இவ்வளவு திமிர் இருந்தா ஆம்பளைக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? ஆம்பளைங்க கைய வீசி நடக்கணும், பொம்பளைங்க கைய கட்டி நிக்கணும். இப்படிதாங்க என் மனசுல என்ன பண்றதோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அது என் சுபாவம். ஆனா பாக்குறவங்களும் கேக்குறவங்களும் அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? What can I do? You please tell me, madam. Shut up! சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு பதில் வரியா? எதுக்குள்ள வந்தேன்? போ வெளியே. மேடம், நான் அந்த சண்டையில தெரியாதவங்க ஏதோ சொல்லிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. கோபத்துக்கு இடத்துல தான் நல்லா மனசு இருக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த கம்பெனியில வேலை தேடி வந்திருக்கேன். ஷூக்குள்ள பேண்ட், செருப்பு தைக்கிற தோல்ல ஒரு ஷர்ட், கண்டக்டர் மாதிரி ஒரு பேக். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வரவன் இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான்? கெட் அவுட். மேடம் வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. நான் ஒரு பெரிய மனுஷோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன். நீங்க என் வேகத்தை பாத்திருக்கீங்க, அவங்க பொறுமையா பாத்திருக்காங்க. வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்ன பத்தி கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுங்க. இதாங்க உங்க கார்டு. ரொம்ப பெரிய மனுஷருங்க. கெட் அவுட் விஸ்வநாதா. என்ன அது? காலு போனியா? போன. பாத்தியா? பார்த்த. கேட்டியா? கேட்ட. கடச்சுதா? இன்னும் கொஞ்சம் தான் இருந்திருந்தா செமத்தியா கடச்சிருக்கோம். என்னையா சொல்ற? என்ன சொல்றேனா, அவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு தம்மா துண்டு கார்டு கொடுத்து இது கொண்டு போய் காமி வேலை கொடுத்துருவாங்க நீ சொல்லி நான் போனேன் இல்ல. நம்மள கோடம்பாக்கம் சிறப்பாலே அடிச்சுக்கணும் ஐயா. அங்க என்னாச்சு? அந்த கார்டு குப்பை தொட்டி போய் சேர்ந்தாச்சு. என்னது போயா? நான் வந்து கொடுத்த லெட்டர் காமிச்சிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும், எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். நீ கொடுத்த தம்மான் துண்டு கார்ட காமிச்ச உடனே தூண் காரி துப்பி வெளியே அமிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? உனக்கு என்ன நடந்தது நான் சொல்றேன். குமாஸ்தா வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆன உண்மையில பரிதாபப்பட்டு உங்க முதலாளி அவங்க கார்லயே உன்னை அனுப்பி வைக்க, உங்க முதலாளி எதிரிங்க முதலாளிக்கு தான் காலை வர்றாங்க நினைச்சு உண்மையில தாக்க, அந்த நேரத்துல நான் வந்து உன்னை காக்க, அங்கிருந்து கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்க, நீ தம்மான் துண்டு கார்டு என்கிட்ட கொடுக்க, அதை நான் கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்க, அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்க, நான் இங்க வந்து முன்னால நிக்க. இத பாரு, இதெல்லாம் வேண்டாம். இப்ப இந்த ஆஸ்பத்திரி பில் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா இல்ல? அதையும் என் தலையில கட்டிடுறியா? அந்த கம்பெனிக்கே நான் தான் முதலாளி. ஐயோ 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 அகிலாண்டேஸ்வரி அல்லா ஜீசஸ், நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன், தலைக்குள்ள அடிபட்டுக்கு நினைக்கலப்பா நான். ஷட் அப். நீ என் மகளை இதுக்கு முன்னாடி எங்கயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? ஒரு தகராறு இல்ல. அதுக்கு மேல என்ன நடந்தது நான் சொல்லட்டும்? என் மக அநீதியா நடக்க, அதை நீ எதிர்க்க, அவ இந்த இடத்தை விட்டு போக, நான் உங்ககிட்ட விசிட்டிங் கார்டை கொடுக்க, அதை எடுத்துக்கிட்டு அவளை தான் பார்க்க போறோம்னு தெரியாம நீ அங்க போய் நிக்க, அவ உன்னை துரத்தி அடிக்க, நீ இங்க வந்து நிக்க, நான் உங்ககிட்ட நிலைமைய விளக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லு, கண்டிப்பா நாளைக்கு காலையில வேலை கிடைக்கும். எப்போ சார்? நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நிச்சயமா எனக்கு வேலை கிடைக்கல சார். நீ தைரியமா மறுபடியும் நாளைக்கு ஆபீஸ்க்கு போ, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் அடிச்சு ரெடியா இருக்கும்.